பாப்புல கொஸ்டின் வந்து 26. இதுல வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் y double dash equal to 1 by a அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். y double dash அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை ஏ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ்னா என்ன எழுதுறா, y டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ ஏ ப்ராக்கெட் தீட்டானா ஒன்று, ஏன்னா வியர் நான் ஒரு தப் பண்ணிட்டேன். இங்கே என்ன எழுதணும், இந்த இடத்துல என்ன இருக்குது தீட்டா இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்கு. ஸோ டிஎக்ஸ் பை டி தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று, ஸோ டி ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஒன். யூ ரைட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, தீட்டாவை பொறுத்து வகைப்படுத்துக, தீட்டாவை பொறுத்து வகைப்படுத்துக அப்படின்னு. sin theta உடைய டிஃபரன்சியேஷன் cos theta. So equal to இந்த போல நம்ம எப்படி எழுதலாம், a bracket 1 plus cos theta அப்படிங்கிறது ஏற்கனவே many times I told you. இங்க 1 plus cos 2 theta equal to 2 cos square theta or 1 plus cos theta. இது வந்து half angle, இது வந்து double angle, இது வந்து half angle வரும். இது equal to 2 cos square theta பை டூ அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை வந்து 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டூ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணுமா, இல்லை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது டிஒய் பை டி தீட்டா, ஏன்னா இங்கே தீட்டா இருக்கிறப்ப இந்த இடத்துல என்ன போடணும் தீட்டா அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ ஏ ப்ராக்கெட் 1 0 மைனஸ் காஸ் தீட்டாக்கு மைனஸ் சைன் தீட்டா இல்லையா, டி ஆஃப் காஸ் தீட்டா, டி ஆஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ ஏ சைன் தீட்டா. இதையும் நம்ம எப்படி எழுதுறோன்னா, வினோ சைன் டூ தீட்டா ஈக்குவல் டு எழுதுறேன் அடுத்த தான், வினோ சைன் டூ ஏ ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ. இந்த இடத்துல 2 இல்லைன்னா என்ன போட்டுக்கலாம், பை 2 போட்டுக்கலாம். ஸோ 2 இந்த ஏ அப்படியே இருக்கட்டும். ஸோ 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு என்ன வேணும், டிஒய் பை டி. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒய் டேஸ்னு எழுத வேண்டாம், ஏன்னா ஒய் டேஸ் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இதுதான் இப்போ ஒய் டேஸ் ஈக்குவல் டு dy by d theta into d theta by d x. d theta d theta cancel ஆகி பழையபடி நமக்கு we get dy by dx. So dy by d theta என்ன இது இல்லையா, so 2a sin theta by 2 cos theta by 2 then இது dx by d theta இதுனா டி தீட்டா பை டிஎக்ஸ்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லை, டூ. ஸோ டூ ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டூ, இது இது கேன்சல் ஆகிடும், இது இது கேன்சல் ஆகி ஒரு காஸ் வந்து இருக்கும். ஸோ இது சைன் தீட்டா பை டூ தென் காஸ் தீட்டா பை டூ இஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா பை டூ இல்லையா. இப்போ நாம நெக்ஸ்ட்டு அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் டபுள் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஃபைண்ட் ஒய் டபுள் டேஷ். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு டேன் தீட்டா பை டூ. ஸோ ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு டி பை டி தீட்டா, நம்ம இங்கே என்ன எழுதுறோம் டேன் தீட்டா பை டூ. இந்த இடத்துல நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு நாட் எக்ஸ், எக்ஸ் அல்ல, என்ன பண்ணணும் தீட்டா, ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது தீட்டா இருக்குது, நம்ம பாட்டுக்கு எக்ஸ்னு எழுதக்கூடாது. இங்கே என்ன இருக்கோ அந்த வேரியபிள் தான் எழுதணும். சப்போஸ் இங்கே இசட் பை டூ அப்படின்னு இருந்தால் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் இசட் அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. அப்படி எக்ஸ்னு எழுதினோம்னா நம்ம இந்த வந்து இந்த இடத்துல நம்ம டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸ்னு எழுதிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங்
D differentiate with respect to x plus. நாம எழுதுறது கரெக்ட். சப்போஸ் நான் எதுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நம்ம இப்போ நான் இப்போ இந்த டி தீட்டா பை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ஒய் டபுள் டாஸ்னா என்ன அர்த்தம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். இங்கே வந்து எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கணும். அப்போ வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாட் தீட்டா. மீன்ஸ் இப்போதான் சொன்னீங்க வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னு. சப்போஸ் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னா இப்போ நான் எழுதுறப்பாருங்க இந்த இடத்துல டி தீட்டானே போட்டுட்டேன். அப்போ டேன் தீட்டானுடைய டிஃபரன்ஷியேஷன் டி ஆஃப் டேன் தீட்டா ஈக்குவல் டு டி ஆஃப் டேன் எக்ஸுக்கு சீக்கன் ஸ்கொயர் இல்லையா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எழுதுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை டூன்னு போட்டு சம் வந்து நம்ம முடிச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் இந்த தீட்டா பை டூவை திரும்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இந்த தீட்டா பை டூ மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஆஃப். திஸ் இஸ் ஆக்சுவலாக வந்து தீட்டா பை டூ அப்படிங்கிறது ஆஃப் ஆஃப் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஹாஃப் ஆஃப் தீட்டா அப்படின்னா ஹாஃப் ஆஃப் தீட்டானுடைய டிஃபரன்சியேஷன் டி தீட்டா பை டிஎஸ். ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இது நம்ம என்ன எழுதணும், டி தீட்டா பை டிஎஸ். இப்போ நான் நினச்சிருந்தேன் இந்த வீடியோவை அழிச்சிட்டு கூட நம்ம எடுக்கலாம், பட் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து அதை டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியறதுக்கானதுக்காக தான் அப்படியே இருக்கிறேன். ஸோ டிஒய் டிஎஸ் ஆஃப் டேன் தீட்டா பை டூ, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால திரும்ப இந்த தீட்டாவை நம்ம மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி தீட்டா பை டி எக்ஸ். ஸோ இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஹாஃப் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை டூ இன்ட்டு வாட் இஸ் டி தீட்டா பை டிஎக்ஸ், டிஎக்ஸ் பை அதை அழிச்சிட்டதுனால இது இங்கே பார்த்து எழுதியிருக்கேன். ஒன் டிஎக்ஸ் பை டி தீட்டா வந்து டூ ஏ காஸ் பை தீட்டா பை டூ. ஸோ டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படிங்கிறப்ப அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒன் பை ஃபோர் இந்த இங்கேயும் இருக்குது டூ இருக்குது. ஸோ ஒன் பை ஃபோர் ஏ இங்கே சீக்கன் ஸ்கொயர் இந்த காசை மேலே கொண்டு போகும், மேலே கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் சீக்கன் ஆயிரும். ஏன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து சீக்கன் சீக்கன் இல்லையா. அப்போ இங்கே நம்ம என்ன எடுக்கலாம், ஒன் பை ஃபோர் ஏ சீக்கன் பவர் ஃபோர் தீட்டா பை டூ அப்படின்னு எடுக்கலாம். இப்போ நம்ம எழுதிட்டுருந்தது என்னது, ஒய் டபுள் டேஷ் இல்லையா. இப்போ இந்த ஒய் டபுள் டேஷை நம்ம அட்டு தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை டூன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அட்டு தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ y டபுள் டாஷ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஏ இந்த இடத்துல தீட்டா போல என்ன எழுதுவேன், ஃபைவ் பை டூ திரும்ப டூ இந்த பவர் ஃபோரு இந்த சைடு நம்ம கொண்டு வந்துருக்கலாம். ஸோ தட் நம்ம ஆன்சர் வந்து ஒன் பை ஏ அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ஸோ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஏ சைனா சீக்கனா சீக்கன் இல்லையா. ஸோ சீக்கன் ஃபைவ் பை ஃபோர் வினோ காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ. ஃபார்ட்டி ஃபைவ்னா என்ன, ஃபைவ் பை ஃபோர், ஃபைவ் பை ஃபோர் வந்து ஒன் பை ரூட் டூ. தேர்ஃபோர் சீக்கன் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னா இட் இஸ் ரூட் டூ, ஏன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் இந்த இடத்துல ஒரு பவர் ஃபோர். ஸோ ஒன் பை ஃபோர் ஏ என்ன வரும், ரூட் டூ பவர் ஃபோர். ஸோ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ஃபோர் டைம்ஸ் பண்ணுறோம். இப்போ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ அப்போ ஃபோர் வரும். ஸோ ஒன் பை ஃபோர் ஏ இன்ட்டு ஃபோர். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் பை ஏ. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் சம் ஒன்லி. நம்ம அந்த டிஎக்ஸ் பை டி தீட்டா அந்த டிஎக்ஸை பற்றியும் டி தீட்டாவை பற்றியும் சொன்னேன் இல்லையா, இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா சம் வந்து ஈஸியாக.
Thank you.